முதலியக்கூடிய நிகழ்ச்சியை தொடங்கலாம். முதலாவதா வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கம். எல்லாருக்கும் கேக்குதா நான் பேசுறது? இங்க பேசினீங்கன்னா எப்படி நான் பேசுறேன்? அப்படி உட்காருங்க, அந்த இதுல டிவியில பாருங்க. எல்லாரும் கவனிங்க, உங்க எல்லாருக்கும் மறுபடியும் என்னுடைய அன்பான காலை வணக்கத்தை சொல்லிக்கிறேன். இன்னைக்கு இந்த நாள்ல நாம எல்லாரும் இங்க ஒன்னா கூடியிருக்கோம். எதுக்காக அப்படின்றது இவங்க எல்லாருக்கும் தெரியும். ஒரு முக்கியமான விஷயத்தை இன்னைக்கு நம்ம வந்து தொடங்குறோம். இந்த ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம எல்லாருமே வந்து காத்துட்டு இருக்கோம். அந்த முக்கியமான விஷயத்தை இன்னைக்கு தொடங்குறோம். தொடங்குறதுக்காக நம்மளுடைய அலுவலகத்துல எல்லாருமே கூடியிருக்கோம். காலையில இருந்து எல்லாரும் காத்துட்டு இருக்கீங்க. இந்த நேரத்துல இந்த நிகழ்ச்சியை துவங்கி வைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியினுடைய ஆரம்பமா ஒரு வேண்டுதல் பிரார்த்தனை செய்து பிரார்த்தனையோட தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். செல்லமா? ஓகே, நீங்க இருக்கிற இடத்துல அப்படியே அமைதியா இருங்க. யாரும் கொஞ்ச நேரம் எதுவும் பேசாம இருக்கிற இடத்துல அமைதியா உட்காந்துருக்கோங்க. அப்படியே உட்காந்துருங்க. உங்க எல்லாருக்காகவும், இந்த அமைப்புக்காகவும், நீங்களுக்காகவும் ஒரு சின்ன பிரார்த்தனை செய்யும். எல்லாரும் கண்கள் கூடி ஒரு நிமிஷம் பிரார்த்தனை செய்யுங்க. ஒரு அமைப்பின் கீழ் நாங்கள் எல்லாம், ஒரு அமைப்பின் கீழாக நாங்கள் எல்லாரும் அமைதியாக ஒன்று கூடி நின்று பல சந்தர்ப்பங்களுக்கு அப்புறம் இன்றைக்கு இந்த காலகட்டத்தில் நாங்கள் ஒன்று கூடி நாங்கள் நிற்கிறோம். எங்கள் உள்ளத்திலே உங்களுக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். எத்தனை விஷயங்கள் கடந்து வந்தாலும் நாங்கள் அனைவரும் எங்கள் உள்ளத்திலே ஒரு ஒற்றுமை உணர்வை கொடுத்து, ஒரு சமாதானத்தை கொடுத்து எங்களை வழிநடத்தி வந்த இறைவனை, நாங்கள் எல்லாரும் இந்த ஒரு அமைப்பின் கீழே நின்று நாங்கள் எல்லாரும் உங்களுக்கு நன்றி செலுத்தக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்ததற்காக முதலாவது உங்கள் அனைவருக்கும் கூட ஆனக்கூடிய நன்றி செலுத்துகிறோம். எங்களை இவ்வளோ நாள் வழிநடத்தி கொண்டு வந்தீங்க. எங்களுடைய பாதைகளை நாங்கள் திரும்பி பார்க்கிறோம். நாங்கள் கடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்கிறோம். இந்த நாளை நாங்கள் சந்திப்போமா நினைச்ச நாட்கள் உண்டு. எத்தனை சந்தர்ப்பங்கள், நம்முடைய பாதைகள் எத்தனை இடர்பாடுகள், நாங்கள் கடந்து வந்த பாதையில் எத்தனை சோதனைகள், அதில் எங்கள் மனசு வழுவாமல் நின்று இந்த மக்களுக்கான பணியை நாங்கள் எடுத்து செய்கின்ற வேலையில் எங்களை இருதயம் உடைந்து போகாமல், தளர்ந்து போகாமல், மாறி போகாமல் எங்களை நிலையாக நிற்கடி செய்து எங்களுடைய லட்சியம், எங்களுடைய லட்சிய திட்டமான இந்த கடன் கொடுக்கக்கூடிய அந்த திட்டத்தை இந்த நாளில் தொடங்கக்கூடிய அளவுக்கு கொண்டு வந்திருக்கீங்க. அந்த நாளுக்கு எங்களை கொண்டு வந்து சேர்த்துருக்கீங்க. பல சூழ்நிலையில், பல ஊர்களில், பல இடங்களில் நாங்கள் நிறுத்தோம். எத்தனையோ குடும்பங்கள் ஒன்று சேர்ந்தது. அத்தனை குடும்ப சூழ்நிலைகளையும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வழிநடத்தோட நாங்கள் போகையிலும் வருகையிலும் எங்களோட உடன் இருந்து எங்களை வழிநடத்தி கொண்டு வந்து இந்த ஒரு குடையின் கீழே தேவரி நம்ம வச்சிருக்கீங்க. இறைவனுக்கு கூடான கூறி நன்றி. ராமதாரி